ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கனாக்கா, ஒரு கேமரா கடையை ரிவ்யூ பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். சரி, இந்த கடை எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கனாக்கா, எல்லிஸ் ரோட் சென்டர் பாயிண்ட்னு சொல்லலாம். சரி, எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கு வரதுக்கு எப்படி லொக்கேஷன் நான் சொல்லிடுறேன். தேவி தேட்டர் அப்படியே பேக் சைடு இந்த பாம்பே லெசி ஷாப் இருக்குது, அங்கேருந்து மூணாவது சந்து இந்த இடம் இருக்குது. சரி, அப்படியே உங்களுக்கு புரியலனாக்கா, லொக்கேஷன் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். அதை போய்ட்டு டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த இடத்த கொண்டு வந்து விட்டுடும். சரி, இந்த கடைக்கு நான் வர ரீசன் என்னென்னு உங்களுக்கு தெரிவிக்கணும் இல்லையா. அதாவது, ஒரு 8 மாதமாக இவங்க வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் ஷாப்பில் இருக்காங்க. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1000 ரூபாயிலிருந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா கொடுத்து ஒரு புது படைப்பை படைச்சாங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ இது கொடுத்ததில் நிறைய விமர்சனங்களுக்கும் உள்ளானார், அது சம்மந்தப்பட்ட கேள்விகளும் கேட்டுடலாம், சரிங்களா. அப்புறம் வந்து ப்ரோவை பற்றி சொல்லணும்னா, இவர் தான் வந்து டேஸ்ட் வித் இப்ராஹிம், இவரும் வந்து யூடியூப் சேனல் வச்சு கலக்கிட்டு இருக்காரு. இவரோட லிங்கும் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வேறு என்னங்க, அந்த விமர்சனம் கேள்விகள்லாம் இருக்குது இல்லையா, அதை பற்றியும் சில கேள்விகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேலும் இவங்க வந்து ஆன்டிக் கலெக்ஷன்ஸ், அதாவது கேமரா வந்து ஒரு 130 வருஷம் பழமையான கேமராலாம் வேறு வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம போய் பார்ப்போம். அந்த கேள்விகள் என்னென்னதை நீங்களே அதை கேட்டுடுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ப்ரோக்கிட்ட சில முக்கியமான கேள்விகள்லாம் கேட்க வேண்டியது இருக்குது. ஏன்னாக்கா, சென்னையிலேயே 1000 ரூபாய்க்கு ஒரு டிஎஸ்எல்ஆர் கொடுத்த ஒரே கேமரா கடை எதுனாக்கா இது தான். ஸோ அதை பற்றி நிறையா பேர் வந்து தப்பாக சொல்லியிருந்தாங்க, அந்த கேள்விகளும் கேட்போம். அட் த சேம் டைம் அவரை கமெண்ட் பாக்ஸில் ஒரு திட்ட குரூப்பே இருக்குது, அதை பற்றியும் கேட்போம். இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னாக்கா, அவருக்கு மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு, ஃபோன் பண்ணால் எடுக்கிறதே இல்லைன்ட்டு, அதுவும் என்னன்றதை நம்ம தெளிவாக அவர்கிட்ட கேட்டுப்போம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கனாக்கா, மறக்காமல் அந்த கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க, பக்கத்திலே இருக்கிற அந்த பெல் பட்டனே ஒரு அடி அடிச்சிருங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோக்கான உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தேடி உங்களை வந்து சேரும். ப்ரோ வந்து செயின் போட்டிருக்காருன்னு பார்க்காதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு நம்ம வந்து சேஞ்ச் ஆகிடுவார் உள்ளே வரும்போது, அதையும் பாருங்கள். இன்னொரு விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே கோவா அனுமார்ஃபிக் லென்ஸ் வச்சுருக்காங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சதுனாக்கா, நீங்கள் கமெண்ட் பாக்ஸை வந்து யூஸ் பண்ணி அதில் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், பார்க்கலாம் இது எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா, கெனான் சில்வர் கலர் பாடி இருக்குது பாருங்கள். இந்த கெனான் 300D தான் வந்து 7000 ரூபாய் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கோம் உங்களுக்கு 300D, ஓகேவா. இது என்ன யூஸ் ஆகும் இதில்? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே ஆக்சுவலாக டிஎஸ்எல்ஆர். ஸோ லென்ஸ் வந்து நீங்கள் கழட்டி மாற்றும் போது தான் ஒரு டிஎஸ்எல்ஆர்னா. அண்ட் இது வந்து ஒன்லி ஃபோட்டோ மட்டும்தான், வீடியோ ஆப்ஷன் கிடையாது, ஒன்லி ஃபோட்டோஸ், ஓகேவா. இது ரெஃபர் பண்ணுறீங்கன்னா யாருக்கு ரெஃபர் பண்ணுவீங்க? ஒரு பிகினர்ஸ், அதாவது ரொம்ப இந்த சின்ன சின்ன பசங்க ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா, முக்கியமாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிற சில ஸ்டுடியோ பீப்புள்ஸு, ஸோ அவங்கலாம் வந்து இந்த மாதிரி வாங்கினா ரஃப் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் கிளாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா. அண்டு பின்னாடி வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1.8 இன்ச் டிஸ்பிளே இருக்குது. ஸோ பக்காவாக இருக்கும், உங்களுக்கு ஃபோட்டோஸும் ரொம்ப கிளியராக இருக்கும். அண்டு உங்களுக்கு இதில் வந்து கார்டும் போட்டுக்கலாம், ஸோ மெமரி கார்டு போட்டுக்கலாம், சிஎஃப் கார்ட். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது 300D பாடி நான் இப்போ காமிச்சது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிக்கான் D40 மாடலு. ஸோ உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இது. ஸோ நிக்கான் D40 வித் 1855mm லென்ஸோடு வந்து கொடுப்போம். இது வந்து ஒரு பேசிக் டிஎஸ்எல்ஆர் கேமரா. அண்ட் ரொம்ப அருமையாக இருக்கும், இதில் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும், ஃபோட்டோ கிளாரிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11000 ரூபா கொடுக்கலாம், 11000. ஸோ இன்னொரு கேமரா வந்து நம்மள்ட்ட சீப்பஸ்ட் கேமராஸ் அந்த பட்ஜெட்டில் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 1000D, ஓகேவா. ஸோ கெனான் 1000D. அண்ட் இதுவும் உங்களுக்கு அருமையான ஃபோட்டோ இருக்கும். அண்ட் டிஸ்பிளே கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும், போல்டாக. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஸோ பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு டிஸ்பிளே. அண்ட் ஃபோட்டோ எடுத்தால் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இதுலேயும் வந்து ஒன்லி ஃபோட்டோ ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, வீடியோ ஆப்ஷன் கிடையாது. அண்டு ஒன் மோர் திங் நான் சொல்லணும், இந்த மாதிரி 13000 ரூபா உள்ள, அதாவது ஒரு 15000 ரூபா 13000 ரூபாய்க்கு உள்ளே வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க, அதாவது சீப்பாக வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்கன்னா, இந்த மாதிரி கேமரா கண்டிஷன் கொஞ்சம் பழசாக தான் இருக்கும், புத்தம் புதுசாலாம் வந்து வராது, ஓகேவா. ஸோ அது நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். ஏன்னா நிறையா பேர் சீப்பஸ்ட் கேமரா வேணும்னு சொல்லி அடிக்கிறாங்க, 7000 ரூபாய்க்கு வேணும், 8000 ரூபாய்க்கு வேணும், 9000 ரூபாய்க்கு வேணும். அண்ட் அதே மாதிரி ஒன் மோர் திங், இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், 15000 ரூபா, அதாவது 15000 ரூபா 16000 ரூபா, அந்த 16000 ரூபாய்க்கு உள்ள உங்களுக்கு வந்து வீடியோ ஆப்ஷனோட கேமரா கிடைக்கவே கிடைக்காது, ஓகேவா. ஒன்லி ஃபோட்டோ ஆப்ஷன் மட்டும்தான் கிடைக்கும், ஓகே. அண்ட் ஸோ இது ரொம்ப அருமையான கேமரா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000D, ஒன்லி ஃபார் ஃபோட்டோ, நாட் ஃபார் வீடியோ. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11000 தான் கொடுக்கலாம், 11000 ரூபா வரும், ஓகே. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கேமரா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சோனி ஆல்ஃபா 230. ஸோ ரொம்பவே ஒரு அருமையான ஒரு கேமரா சொல்லலாம் சோனியில்.
அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு கொடுப்போம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஒரு ஜைஜான்டிக் லுக்கோடு இருக்கும் கேமரா, அண்டு ரொம்பவே ஒரு பிராண்ட் நியூ லுக்கில் இருக்குது கேமரா. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைடு உங்களுக்கு வந்து இது ஒன்லி ஃபார் ஃபோட்டோஸ் தான், நோ வீடியோஸு, நோ வீடியோ ஆப்ஷன், ஒன்லி ஃபார் ஃபோட்டோஸ். ரொம்ப அருமையாக இருக்கும் ஃபோட்டோ. அண்ட் இது வந்து உங்களுக்கு டியூல் மெமரி கார்டு கொடுத்துருப்பாங்க, நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே சைடு ஓகே, இங்கே எஸ்டி கார்டு அண்ட் இந்த சைடு வந்து நீங்கள் டியோ கார்டு கூட போட்டுக்கலாம். ஸோ ரெண்டு வகையான கார்டு நீங்கள் இந்த கேமராவில் யூஸ் பண்ண முடியும். ரொம்பவே ஒரு அருமையான ஒரு கேமரா, ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் கையில் வச்சுக்கிறதுக்கும். இது வந்து வித் உங்களுக்கு 1855mm சோனி லென்ஸோடு வந்துடும். ஸோ அருமையான கேமரா, ரொம்ப நியூ கண்டிஷனில் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து நம்மளோட ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 13,000 rupees கோட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஒரு ஒர்த்தியான ஒரு கேமரா ஃபார் பிகினர்ஸ். ப்ரோ இப்போ எல்லாமே ஃபோட்டோஸ் லிமிட்டடில் காமிச்சிங்க, இப்போ வந்து நம்மளை போல யூடியூபர்ஸ்க்குன்ட்டு என்ன கேமரா நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க? ஸோ ஓகே, யூடியூபர்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிமர்ஸ் ஓகேவா, ஸோ ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டு பேருக்குமே வந்து சஜஸ்ட் பண்ணுற கேமரா நம்மள்கிட்ட நிறையவே இருக்குது. ஆக்சுவலாக வந்து யூடியூபர்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிமர்ஸ்னு அவங்களுக்கு கேமரான்னு போகும்போது 20,000 rupees மேலே வச்சா அவங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும், அதுக்குள்ளே போனால் நல்லாவே இருக்காது. ஸோ 20,000 rupees மேலே நல்லாயிருக்கும். அண்டு என்கிட்ட சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நான் வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா வந்து 1200 கெனானு. ஸோ எங்கள்கிட்ட வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ்னால் இந்த கேமரா தான் 22,000 rupees வரும். கேமரா வந்து நல்ல பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல பிராண்ட் நியூ கண்டிஷன், ஒரு ஸ்க்ராச்சஸ் அண்ட் ஒன்றுமே இருக்காது. ஸோ லெட்டர்ஸ்லாம் ரொம்ப போல்டாக, ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்மள்கிட்ட வாங்குற கேமரா. ஸோ எப்போயுமே என்னோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் அப்படி தான் கொடுக்கணும், ஆக்சுவலாக பிராண்ட் நியூவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுவேன். ஸோ என்னோட சாட்டிஸ்ஃபைடும் எனக்கு அதில் தான் இருக்குது. அண்ட் இந்த கேமரா பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்கும். அண்டு இது வந்து 18 MP கேமரா, வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080 50 fps வரையும் எடுக்கலாம், ரொம்பவே பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும் வீடியோ அண்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா HDMI அண்ட் USB போர்ட் இருக்குது. ஸோ அண்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு வந்து ஓகே, இது கூட வரதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரே ஒரு கிட் லென்ஸ் மட்டும் கொடுப்பேன், 1855mm. அண்ட் உங்களுக்கு பேக் வந்துடும், சார்ஜர் வந்துடும், பேட்ரி, நெக் ஸ்ட்ராப்பு அண்ட் கம்ப்ளீட் செட்டோட நான் பேக் கிட்டோட நான் கொடுத்துருவேன். அண்ட் ரொம்பவே ஒரு நீட்டான கண்டிஷனில் 1200 22,000 நம்மள்ட்ட இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 1200 அப்கிரேடட் வெர்ஷன், கெனான் 1300. ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 18 MP வரும், சேம் அதே மாதிரி தான். அண்ட் இதில் வந்து ஒய்ஃபை கனெக்டிவிட்டி இருக்குது அண்டு கொஞ்சம் ப்ராசஸர் மாறலாம். அண்டு உங்களுக்கு பக்காவாக இருக்கும் ஃபார் வீடியோ, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி 1080 50 fps வரையும் கொடுக்குறாங்க, ரொம்ப பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும் வீடியோ. அண்ட் இது கூட வந்து 1855mm கிட் தருவோம், வித் சார்ஜர், பேட்டரி, நெக்ஸ்ட் ஸ்ட்ராப், பேக், ஃபுல் பேக் கிட்டோடு வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000 நாங்கள் கோட் பண்ணுறோம். அண்ட் இதோட பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்பவே ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு பழசுனே சொல்ல முடியாது, நல்ல ஒரு புதுசாக இருக்கும். ஸோ அன்டச்சபிள் பீஸ் மாதிரி இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்மள்கிட்ட இந்த கேமரான் இல்லை, நம்மள்ட எந்த கேமரா எடுத்தாலுமே ரொம்பவே நீட்டாக தான் இருக்கும் ஓகே. அண்ட் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற கேமரா வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கேமரா அண்ட் என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி அண்ட் என்கொயரி பண்ண கேமரா. ஸோ கெனான் EOS 200D, பார்க்க ரொம்ப ரொம்ப பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சின்ன டாட் கூட உங்களால் இந்த கேமராவில் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி புத்தம் புதுசாக இருக்குது இந்த கேமரா. அண்ட் இந்த கேமரா பற்றி சொல்லணும்னா வீடியோக்கு ஒரு சூப்பரான ஒரு கேமரா. அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப் டிஸ்பிளே வரும். ஸோ இந்த ஃப்ளிப் டிஸ்பிளே வித் டச் டிஸ்பிளே வரும். ஸோ இது வந்து டச்சு, நீங்கள் வந்து டிஸ்பிளே வந்து ஃபுல் டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்டு இது பார்த்தீங்கன்னா வந்து 24 MP கேமரா, 1080p up to 50 fps வரை நீங்கள் வீடியோ எடுக்க முடியும். ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் வீடியோ, உண்மையிலே சூப்பராக இருக்கும். அண்டு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் 40,000. அண்டு லாஸ்ட் டைம் நான் வீடியோவில் சொல்லியிருந்தப்போ 33,000 இது சொல்லியிருந்தேன் ஓகேவா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 33,000 சொல்லியிருந்தேன், 33,000 நான் விற்ற கஸ்டமரு எனக்கு வந்து நேற்று வந்து எனக்கு 40,000 கொடுத்து இதை வாங்கிட்டு போனார். ஸோ ப்ரைஸ் வந்து ஹைக் ஆகிருக்கு டியூ டு கொரோனா, டியூ டு நோ ஃப்ளைட்ஸ், எல்லா ப்ரைஸுமே டேக்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால ஸோ ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து எங்கள்கிட்ட 40,000 வரும். அண்ட் மார்க் டூ, இதோட அப்கிரேடட் வெர்ஷன் மார்க் டூ, ஸோ அந்த கேமரா வந்து எங்கள்கிட்ட 48,500 வரும். 200D நம்ம இப்போ பார்த்தோம். அண்டு இப்போ வந்து பார்க்கணுன்னா வந்து நம்மள்ட்ட இன்னொரு ஸ்டாக்ஸ் இருக்குன்னா 750D இருக்குது. ஸோ 750D கெனான் EOS 750D, இது பார்த்தீங்கன்னா 24 MP கேமரா. அண்ட் உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா 1080p 60 fps வரையும் எடுக்க முடியும். ரொம்ப ஒரு அருமையான கேமரா, ஒரு நல்ல ஒரு ஹெவி கேமரான்னு சொல்லலாம். 700Dயோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் இந்த 750D. ஸோ சூப்பராக இருக்கும் வீடியோவுக்கு, சூப்பராக இருக்கும். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சேம் ஃப்ளிப் டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே எப்படி வேணாலும் நீங்கள் திருப்பிக்கலாம்.
அண்ட் உங்களுக்கு வந்து டச் டிஸ்பிளே தான் இதுவும் வரும். ஸோ டச் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதுலேயும் வந்து ஒய்ஃபை கனெக்டிவிட்டி, ஸோ நான் காமிச்ச 200D ஒய்ஃபை கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு அருமையான கேமரா ஃபார் யூடியூபர்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிமர்ஸ், ரொம்பவே ஒரு சூப்பரான கேமரா. அண்ட் இது வந்து நம்மக்கிட்ட என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 39 நான் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவேன். ஸோ 39,000 வரும் உங்களுக்கு. ஓகே, நம்ம இப்போ வந்து 750 பார்த்தோம். என்னடா அவன் கெனானா காமிச்சிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அண்ட் நிக்கானும் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ நிக்கானில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிக்கான் வந்து 3300 கேமரா வந்து இப்போ நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ 3300 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 24 MP வரும். அண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா 1080 50 ஃப்ரேம் பர் செகண்ட் வரையும் எடுக்கலாம். ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வீடியோ குவாலிட்டி இருக்கும். ஓகேவா? அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, டில்ட்டிங் டிஸ்பிளே கிடையாது. கையில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு காம்பாக்டான ஒரு கேமராவாக இருக்கும், ரொம்ப ஒரு லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு அருமையான கேமரா இது ஃபார் யூடியூபர்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிமர்ஸ், ரெண்டு பேருமே வாங்கலாம். அண்ட் மைக் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது இதில். ஒரு சூப்பரான ஒரு கேமரா, பார்த்தாலே தெரியும். இதுவும் ரொம்ப ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 24,000 தான் நம்ம வந்து கோட் பண்ணுறோம். மோரோவர் நான் ப்ரிஃபர் பண்ணுறதுதான் நிக்கானில் வந்து உங்களுக்கு 5 சீரீஸ் ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிக்கானில் வந்து 5200 மாடலு. ஸோ 5 சீரீஸில் வந்து 51, 52, 53 அண்ட் 54, 55 இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 5200 மாடல். அண்ட் இது வந்து உங்களுக்கு 24 MP கொடுக்குறாங்க அண்ட் வித் ஒய்ஃபை கனெக்டிவிட்டியோடு வந்துடும் உங்களுக்கு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து உங்களுக்கு ஃப்ளிப் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஃப்ளிப் டிஸ்பிளே, ஸோ நீங்கள் எப்படி வேணால் திருப்பிக்கலாம் டிஸ்பிளேவை. இது ஒரு ஒரு ரொம்ப ஒரு நல்ல விஷயம். செல்ஃப் வ்ளாக்காக வந்து இந்த ஃப்ளிப் டிஸ்பிளே வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செல்ஃப் வ்ளாக் பண்ணுறவங்களுக்கு. அண்ட் அதனாலே ரொம்ப ஒரு நிறையா பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நிறையா பேர் வந்து என்கொயரிஸ் அதிகமாக இருக்குது 5 சீரீஸ்க்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா HDMI, AV அண்ட் GPS ஸோ எல்லாமே இருக்குது. AV இன் அவுட் எல்லாமே இருக்குது இந்த 5200 கேமராவில். ஸோ ஒரு ரொம்ப அருமையான கேமரா, பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஒரு பிராண்ட் நியூவாக இருக்குது. ஒரு சின்ன டாட் கூட இருக்காது கேமராவில். ஸோ புத்தம் புதுசான ஒரு நீட்டான ஒரு நிக்கான் 5200 கேமரா. ஸோ ஒரு நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு. அண்ட் இது வந்து நம்மளோட ஷாப் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 28,000 வரும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, இந்த கேமரா நான் இப்போ வாங்கிட்டு போகிறேன். இதுக்கு வந்து வாரண்டி அண்ட் கேரண்டி அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்? ஓகே, ஸோ வாரண்டி அண்ட் கேரண்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அண்ட் நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியும், இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கும் தெரியும், நம்ம வந்து ஷாப் வாரண்ட்டி லைஃப் டைம் சர்வீஸ் சப்போர்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சர்வீஸ் சப்போர்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்பேர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் சார்ஜஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நோ லேபர் சார்ஜஸ், நோ ஜிஎஸ்டி, நோ டேக்ஸ். ஸோ ஸ்பேர்னால் வந்து ஒரு 500-1,000 rupees வரும். ஸோ ஸ்பேருக்கு மட்டும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்க ப்ரோ. என்னோட அடுத்த கேள்வி, இப்போ நான் சப்போஸ் வந்து இப்போ திருநெல்வேலியோ இல்லை கோயம்புத்தூரோ பாண்டிச்சேரியோ வச்சுக்கோங்களேன், நான் எனக்கு இந்த கேமரா பிடிச்சிருக்கு, எனக்கு ஆன்லைன் டெலிவரி பண்ணுவீங்களா? ஆன்லைன் டெலிவரி வந்து உங்களுக்கு நாங்கள் எந்த வெப்சைட்லேயும் ஆன்லைன் டெலிவரி பண்ணலை. பட் நாங்கள் எப்படின்னா கொரியர்ஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி, நாங்கள் உங்களுக்கு வந்து ஒன் டேயில் வித்தின் ஒன் டேயில் வந்து கொரியர் பண்ணுவோம். எக்ஸ்ப்ரெஸ் டெலிவரி. இன்றைக்கி நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கேமரா அமௌண்ட் போட்டு, நீங்கள் அமௌண்ட் முன்னாடியே அனுப்ப வேண்டியதாக இருக்கும். முன்னாடியே நான் சொல்லிடுறேன் இந்த விஷயத்தை. ஸோ அமௌண்ட் நீங்கள் முன்னாடியே அனுப்ப வேண்டியதாக இருக்கும். அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கேமரா நாங்களே புக் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணுவோம். கொரியர் பண்ணால் இன்றைக்கி நீங்கள் வாங்கினீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு என் கையில் கேமரா இருக்கும். சரிங்க ப்ரோ, இதெல்லாம் சொல்கிறீங்க, இஎம்ஐ அவைலபிளா? ஸோ நிறைய பேர் வந்து நிறைய என்கொயரி வருது, இஎம்ஐ இருக்கா, எனக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வேணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நிறைய பேர் கேட்குறீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கடையில் இஎம்ஐ ஆப்ஷனே கிடையாது. ஸோ கிரெடிட் கார்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவோம், 4% வந்து அதுக்கும் சார்ஜஸ் வந்து பேங்க் எடுத்துப்பாங்க. ஸோ கிரெடிட் கார்ட்ஸ் அக்செப்டட் அண்ட் கூகுள் பே, ஃபோன்பே எல்லாமே அக்செப்டடு. ஸோ கேஷாக கொடுக்கலாம், பட் நோ இஎம்ஐ ஆப்ஷன். சரி ஓகே ப்ரோ, நம்ம வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம் அந்த அனமார்பிக் லென்ஸை பற்றி சொல்லுங்கன்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோவா பிராண்ட், கோவா கம்பெனி டாட் லிமிடெட். ஸோ ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஒரு பிராண்டு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜப்பான் மேக் லென்ஸு. அனமார்ஃபிக்னால் வந்து உங்களுக்கு ஒரு மூவி ஒரு ஃபிலிம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு வெர்டிக்கலாக காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸு. இது ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மோர் எக்ஸ்பென்சிவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அனமார்ஃபிக்னாலே ஒரு எக்ஸ்பென்சிவ் லென்ஸுன்னு சொல்லலாம். ஸோ கோவா அனமார்ஃபிக் 55. ஸோ இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து
ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh அபவ் இருக்கும். சரி, உங்ககிட்ட என்ன ரேட் வருது ப்ரோ? நம்ம ரேட் வந்து இப்போதைக்கு இது ரேட் ஃபிக்ஸ் பண்ணல ப்ரோ. ஸோ நாட் ஃபார் சேல். ஓகே ஃபைன். ஓகே ஸோ ஓகே, இப்போ வந்து என் கையில் இருக்கிற கேமரா பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸாரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளெக்ஸாரேட் ஆட்டோமேட். அண்டு இந்த கேமரா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 80 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும், 80 வருஷம் பழமையான ஒரு கேமராவாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து இந்த மதரசப்பட்டின படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வச்சு ரோல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ரொம்ப ஒரு கலெக்டபிள் ஐட்டம். ஸோ இந்த கண்டிஷனில், பிராண்ட் நியூ கண்டிஷனில் வந்து ஸோ எங்கேயுமே கிடைக்காது, ஆரம் கேமராஸில் மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் ஆன்டிக்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்லி என்னோடய ஃபாதர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹேண்டிலிங் எல்லாமே. அண்டு ஆரம் கேமராஸோடைய ஒரு பேஸ் வந்து என்னோடய ஃபாதர் தான். ஸோ மிஸ்டர் ரஹ்மான் அலி அவங்க பேர், ஃபாதர் நேம். எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 அபவ் ஆன்டிக்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 500-க்கும் மேற்பட்ட ஒரு கேமரா கலெக்ஷன்ஸ் எங்கள் அப்பாட்ட வந்து, எங்கள் அப்பா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு நாங்கள் வந்து அமேசானோட டாப் ரேட்டட் செல்லராகவும் இருக்கோம். ஸோ அமேசானில் ஆன்டிக்ஸ் கேமரா, விண்டேஜ் கேமராஸ் அண்ட் விண்டேஜ் லென்சஸ்லாம் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் ஆன்டிக்ஸ் வேணும், ஃபிலிம் போட்டு யூஸ் பண்ணுற சில கேமரா லவ்வர்ஸ் யார் இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து அமேசானில் எங்கள்கிட்டருந்து இந்த மாதிரியான ஒரு ப்ரீசியஸான கேமராஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அமேசானில் வந்து எங்களோட பேஜ் போய் பாருங்கள். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு நீங்கள் ஆர்எம் கேமராஸ் அமேசான் அப்படின்னு போட்டாலே போதும். ஸோ எங்களோட லிஸ்டிங்கோட லிங்க்ஸ் வந்துடும், நீங்கள் கிளிக் பண்ணி போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்டு இந்த கேமரா பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப 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 ஒரு பழைய கேமரா, ஒரு மியூசியம் கலெக்ஷன் கேமரா அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 130-லேருந்து ஒரு 140 வருஷம் பழமையான கேமரா இது. ஆக்சுவலாக இது வந்து ஈஸ்ட் மேன் கொடாக் அந்த கேமராவோட பேர். அண்டு ரொம்பவே ஒரு அற்புதமான கேமரா. அண்டு இதோட இங்கே இருக்கிற ஒரு என்கிரேவிங்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்டு இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வுட்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதுவும் ஃபிலிம் போடுற கேமரா தான், 120 ஃபிலிம்மு. ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன். அண்ட் நடுவில் வந்து பெல்லோஸ், இது வந்து கை கூட வச்சிடக்கூடாது. ஸோ ரொம்ப கொஞ்சம் நீங்கள் கை வச்சு அழுத்திட்டிங்கன்னா கூட ஓட்ட விழுந்துடும். ஸோ அந்தளவுக்கு, பிகாஸ் 130-140 இயர்ஸ், வெரி ஓல்டு. ஸோ கம்ப்ளீட்லி விண்டேஜ் ஆன்டிக் கலெக்ஷன்ஸில், எங்கள் அப்பாவோட கலெக்ஷன்ஸில் ஒன்று இது. ஸோ இந்த மாதிரி வந்து கலெக்ஷன்ஸ் வாங்கணுன்னா நான் சொன்ன மாதிரி அமேசான்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எங்கள்கிட்ட அந்த 1000 ரூபாய் கேமரான்னு சொன்னீங்களே, அது உங்களுக்கு இல்லையா இல்லை இருக்கா ப்ரோ? ஆக்சுவலாக நான் வந்து அந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்துருந்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த 1000 ரூபாய்க்கு நான் கேமரா காமிச்சது வந்து மேனுவல் கேமரா, ஃபிலிம் கேமரா, ஃபிலிமில் வந்து SLR. ஓகேவா? ஸோ அதுதான் நான் காமிச்சிருந்தேன். ஸோ அதில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முடியாது. ஓகேவா? ஃபிலிம் போட்டு எடுக்கலாம், ஃபிலிம் போட்டு எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் எடுக்க தெரியும் அதில். ஓகேவா? ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் கேமராக்கு கேமராமேனுக்கு மட்டும்தான் அது எடுக்க தெரியும். நார்மல் பர்சன்ஸ்க்கு அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதில் மெமரி கார்டு போட முடியாது, டிஸ்பிளே இருக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து நான் அவங்கள்ட்ட காமிச்சிருந்தேன். அவங்க வந்து ஏதாச்சியமாக ஒரு கேமராவை எடுத்து என்கிட்ட காமிக்கும் போது எவ்வளோன்னு கேட்டாங்க, 1000 ருபீஸ்ன்னு சொன்னேன். ஸோ SLR கேமரா தான், அது ஒர்க்கிங் தான், ஃபிலிம் போட்டால் வேலை செய்யும், அதை தான் அவர் வந்து 1000 ரூபான்னு போட்டிருக்காரு. ஸோ அது என்கிட்ட என்ன ஒரு 10 கேமரா இருந்துச்சு, அதை கூட நிறையா பேர் கேட்டாங்க. ஸோ 10 கேமரா வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ நம்மளோட அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களை வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது என்ன குற்றச்சாட்டுனாக்கா, நீங்கள் ஃபோன் பண்ணாலே எடுக்கிறது இல்லையாமே. குற்றச்சாட்டா? கரெக்ட் தான். ஸோ அதாவது எப்படின்னா வந்து ஒரு சராசரி மனிதர் எவ்வளோ ஒரு நாளைக்கு ஃபோன் எடுக்க முடியும் சொல்லுங்கள். ஒரு எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 1000 ஃபோன் வருது. நான் எனக்கும் பர்சனலாக ஃபேமிலி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கடை இருக்குது, கடையில் வர கஸ்டமர்ஸையும் பார்க்கணும், வியாபாரம் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுவேன், முடியலைன்னா என்னால் பண்ண முடியாது யாருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ ஆன்சர் பண்ணேன்னா ஓகே, டீல் முடிச்சுட்டு அவங்களுக்கு நான் கேமரா சென்ட் பண்ணுறேன். சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸு 1000 பேர் இருக்காங்க. ஸோ அன்சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ் நான் ஃபோன் எடுக்க மிஸ் பண்ணியிருக்கலாம், மேபி அவங்க அடிக்கும் போதெல்லாம் ஃபோன் மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ தயவுசெய்து சாரி. கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், லைன் வந்தால் கண்டிப்பாக நான் எடுக்க தான் செய்வேன், எடுக்காமல் இருக்க மாட்டேன். அண்டு வாட்ஸ்அப்லேயும் நிறையா பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட 15000 மெசேஜ் எனக்கு வாட்ஸ்அப்பில் படிக்காமையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வாட்ஸ்அப்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்னோடய டெலிகிராம் குரூப்பு. அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸு அண்ட் ஃபோட்டோ வித் ப்ரைஸோடு நான் டெலிகிராம் குரூப்பில் போடுவேன். அடுத்து 3வது கொஸ்டின் ப்ரோ, உங்களை வந்து திட்டுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கேன், எதனால ப்ரோ?
அதுதான் இப்போ நீங்கள் வீடியோ போடுறீங்க, உங்கள் கமெண்டில் வந்து திட்ட தான் செய்வாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ நான் அதான் சொன்னேனே, நான் நிறையா பேர் கால்ஸ் பிக் பண்ண முடியல. ஸோ மோஸ்ட்லி அதுதான், அது ஒரு ரீசன் தான், கால்ஸ் பிக் பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ அதுதான் வந்து கீழே வந்து திட்டுறவங்க சில பேர் இருக்காங்க. பட் பாசிட்டிவாக பேசுகிறவங்க அதுக்கு மேலே அதிகமாகவே இருக்காங்க. ஸோ நம்மளோட கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ பாசிட்டிவிட்டி எனக்கு எப்பயுமே அதிகமாக தான் இருக்குது, நெகட்டிவிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம ரொம்ப நேரம் பேசியாச்சு, சரி கீழெல்லாம் வச்சிருக்கீங்களே, அதெல்லாம் என்னென்ன விலை நம்ம மக்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் ப்ரோ. சரி, நம்ம கிட்ட என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ இப்போ? ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு நல்ல கேமரா வேணும்னு கேட்குறாங்க டிஎஸ்எல்ஆரில். ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 7,000 ரூபாயிலிருந்து 5,00,000 ரூபா வர கேமரா நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட்டாக தான் இருக்குது எங்கள்கிட்ட, அண்ட் ஃப்ளைட் இல்லை. ஸோ எங்களை பொறுத்த வரையும், ஆர்எம் கேமராஸ் பொறுத்த வரையும், நாங்கள் அப்ராட்லேருந்து தான் கேமராஸ்லாம் எடுத்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போதைக்கு எங்கள்கிட்ட துபாயிலேருந்து வருது, துபாய்க்கு மட்டும்தான் ஃப்ளைட் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஒன்றும் சீப்பராக உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும், பட் ஃப்ளைட் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் ஹைக்கில் தான் இருக்குது, அண்ட் ஸ்டாக்ஸும் ரொம்ப டைட்டாகவே இருக்குது. ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஏன்னாக்கா அவரோட கடையில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது, அந்த டைம்லேயும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. சில கேள்விகளுக்கும் வந்து ஒரு நல்ல விடையை கொடுத்துருந்தாரு. ஸோ அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மெயினாக வந்து உங்களுக்கு வந்து இந்த சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கணும்னு தான் அந்த கேள்வியை நான் இதில் வந்து சூப்பர் ப்ரோ கேட்டிருந்தேன் நான். ஓகே ப்ரோ, உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருந்தது ப்ரோ? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ரோ அவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம்ல. ஓகே. நீங்கள் இந்த வீடியோ வந்து போட்டதுக்கப்புறம் மக்கள் ஆதரவு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எங்கள் மக்கள் வருவாங்க, வந்தாங்கன்னா கொஞ்சம் ரேட்டை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். வந்து ப்ரோக்கும் வந்து ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அவர்தான் போயிட்டு கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். அப்படியே அவரோட நிக்னேம் நாங்கள் வச்சது என்னன்னாக்கா தங்கச்சைன் இப்ராஹிம். ஆக்சுவலாக சேனல் நேம் பார்த்தீங்கன்னாக்கா டேஸ்ட் வித் இப்ராஹிம், நல்ல ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணுவார். ஸோ நம்மளும் ஃபுட் ரிவ்யூலேருந்து நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ராக் மாறிட்டு வருது. காரணம் எல்லாம் கொரோனா தான், கொரோனா தெளிவாகட்டும், நம்மளோட நிலைமைக்கு நம்ம திரும்பி வருவோம். எஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கனாக்கா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட ஒரு அடுத்த நல்ல கண்டென்ட்டில் நான் மீட் பண்ணுறேன். டில் தென், பாய்.